சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 40 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது. இந்திய அளவில் 3வது மாவட்டமாக 108 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் சேலத்தில் பதிவாகியுள்ளது. நாளுக்கு நாள் 100 டிகிரிக்கு மேலாக கொளுத்தும் கோடை வெயில் காரணமாக நிழலை மட்டுமல்லாது தாகம் தணிக்க தண்ணீரை தேடிச் செல்ல வேண்டிய நிலையும் உருவாகியுள்ளது. மனிதர்களின் நிலையே இப்படி என்றால் வாய் பேச முடியாத வன விலங்குகளும் கடும் வெப்பத்திலிருந்து தப்பிப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது. சேலம் மாவட்ட வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக வன விலங்குகள் வெயில் கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளன. ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டின் மலை அடிவாரமான குறும்பப்பட்டியில் வனத்துறை சார்பில் உயிரியல் பூங்கா செயல்பட்டு வருகிறது. இங்கு புள்ளிமான், கடமான், குரங்கு, முயல், முதலை, மலைப்பாம்பு, பல்வகை நாரைகள், வெள்ளை மயில், வண்ணப்பறவைகள் என 250க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் உள்ளன. இயற்கை எழில் கொஞ்சும் வனத்திற்கு அருகாமையில் உள்ள உயிரியல் பூங்கா என்றாலும் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்திருப்பதால் விலங்குகளை பராமரிப்பதில் வனத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக கடமான்கள், புள்ளிமான்கள் வசிப்பிடத்தில் நீர் தெளிப்பான் அமைக்கப்பட்டு காலை 10 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை தொடர்ச்சியாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீர் தெளிக்கப்படுகிறது. இதில் மான்கள் விளையாடி மகிழ்கின்றன. இந்த நீர் தெளிப்பான்களுக்கு அருகில் நீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டுள்ளதால் அங்கும் விளையாடும் மான்களுக்கு நிழல் பகுதியில் குளிர்ச்சியூட்டும் உணவுகள் வழங்கப்படுகின்றன. இதேபோல மயில் அமைந்துள்ள கூடாரத்திற்கு பசுமை போர்வை அமைக்கப்பட்டுள்ளதுடன் புகை போன்ற வடிவில் சாரல் நீர் தொடர்ச்சியாக தெளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து விலங்குகளுக்கும் கால்நடை மருத்துவரின் அறிவுரையின்படி வெயில் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நீர் சத்துமிக்க உணவுகள் வழங்கப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குறும்பட்டி உயிரியல் பூங்கா வந்து 31.73 ஹெக்டர் பரப்பளவில் இருக்குது. இதில் வந்து ஊர்வன, பரப்பன, பாலூட்டி மொத்தம் 21 வகையில் 245 அனிமல் இருக்குது. இதில் ஊர்வனங்கள் வந்து தண்ணியிலே ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு அந்த வெயில் வந்து சரியாக போயிடும். பறவைகளும் பாலூட்டிகளும் ரொம்ப கடுமையான வெயில் இருக்குது. பறவை கூண்டுகளுக்கெல்லாம் தண்ணி அடித்து 2 நேரமும் தண்ணி அடித்து அந்த அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணுறோம். ஆண்களுக்கு வந்து தனியாக ஸ்ப்ரிங்க்ளர்ஸ்னு போட்டு அதை தனியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அனிமல் கேப்பர்ஸ் மூலயமா செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக மான்களுக்கு தண்ணி அடிக்கிறதும், அது இல்லாமல் தனியாக பிரத்யேகமாக தொட்டி வந்து 2 கட்டி இருக்கும், அந்த தொட்டியில் வந்து மான்கள் இறங்குற மாதிரியும் அது பயன்படுத்துகிறோம். கடும் கோடை வெயிலையும் கொளுத்தும் கோடை வெப்பத்தையும் 100க்கணக்கான விலங்கினங்கள் தாங்கும் வகையில் வனத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை விலங்கு நல ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய பாராட்டை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவிலிருந்து ஜி. விஜயகுமார்.